பேன் இண்டியா இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 வருடங்களாக வந்து இந்திய சினிமாவில் பரபரமாக பேசப்பட்டுருக்கு. அதுக்கு காரணம்னா நம்ம ராஜமௌலி இயக்கி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்ச பாகுபலி பாகுபலி 2 இந்த 2 படங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அல்லூரி நடித்த புஷ்பா, நம்ம கன்னட ராக்கிபா யஷ் நடித்த KGF, இப்போ உலகநாயகன் கமலஹாசனோட இந்த விக்ரம், இப்படி பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேன் இண்டியா படங்களாக உருவாகி அல்லது பேன் இண்டியா படங்களாக ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுக்க வெற்றி வாகை சூடி ஒரு பெரிய அளவில் வந்து இந்த படம் வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய அந்த வார்த்தையே வந்து இன்னைக்கு எல்லார் வாயிலையும் புலங்குற மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியில் பேசுகிற வார்த்தையாக ஆயிடுச்சு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் எந்திரன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து அந்த படம் எல்லா லாங்குவேஜிலும் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி மீண்டும் அந்த படத்தோட 2nd பாகம் 2.0 எடுத்து தமிழில் சரியாக போலிய தவிர மற்ற லாங்குவேஜில் வந்து அந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது சங்கர் தானே பேன் இண்டியா இயக்குனர் அப்படின்னு எல்லாரும் வந்து அதுக்கு பதில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சங்கர் அவர்களே ஒரு விஷயத்தை தீர்க்கமாக சொல்லியிருக்காரு. அதுவும் எங்கே அப்படின்னா நம்ம மணிரத்னம் இயக்குன பொன்னியின் செல்வன் படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாரும் சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து பேன் இண்டியா பேன் இண்டியான்னு அந்த வார்த்தையை உச்சரிக்கிறாங்க, ஆனால் உண்மையான பேன் இண்டியா இயக்குனர் யார் தெரியுமா, அது மணிரத்னம் சார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் இருக்குது, ஏன்னா ரோஜா அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம். அதுக்கப்புறம் பம்பாய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். ஸோ மணிரத்னம் அவர்கள் தமிழ் சினிமா இயக்குனர் என்பதை தாண்டி ஒரு பேன் இண்டியா இயக்குனர் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இதைத்தான் வந்து நம்ம சங்கர் அவர்கள் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சில பேருக்கு உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சங்கரோட இந்த பாராட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.